மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பற்களை பிடுங்கிய வழக்கில் அமுதா ஐஏஎஸ் விசாரணை அறிக்கையை வழங்க கோரி மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் பதில் மனு தாக்கல் செய்ய தமிழக அரசு தாமதிப்பது ஏன் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நாகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நாகேந்திரன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம். வணக்கம் கனிமொழி. பற்கள் பிடுங்கிய விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட அருண்குமார் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடர்ந்த வழக்கில் அரசு தரப்பு தாமதிக்காமல் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும், இல்லையெனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு விசாரணையை வரும் டிசம்பர் 15 ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அம்பாசமுத்திரம் காவல் நிலையம் கண்காணிப்பு கேமரா பதிவுகளை பாதுகாக்கும் விசாரணை அதிகாரி அமுதா ஐஏஎஸ் விசாரணை அறிக்கைகளை தனக்கு வழங்க கோரி அருண்குமார் தாக்கல் செய்த மனு. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த அருண்குமார் வந்து இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். அம்பாசமுத்திரம் காவல் நிலையத்தில் பொய்யான வழக்குகள் பதிவு செய்து சட்டவிரோத கவலில் வைத்து காவல்துறை தன்னை கடுமையாக தாக்கினர். அப்போது தன்னுடைய 4 பற்கள் உடைக்கப்பட்டன. இதில் தான் மட்டுமின்றி விசாரணை கைதிகள் சிலரது பற்கள் உதவி காவல் கண்காணிப்பாளர் பல்வீர் சிங் பிடுங்கி சித்திரவதை செய்தார். இதனைத் தொடர்ந்து தன்னை காவலர்கள் சிறையில் அடைத்தனர். தற்போது இந்த வழக்கில் சிபிசிஐடி காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எனவே இந்த வழக்கில் சிபிசிஐடி காவல்துறை குற்றப்பத்திரிகை விரைந்து தாக்கல் செய்ய வேண்டும். அம்பாசமுத்திரம் காவல் நிலையத்தில் மார்ச் 10 அன்று கண்காணிப்பு கேமராவில் பதிவான சிசிடிவி காட்சிகளை தனக்கு வழங்க வேண்டும். இந்த விவகாரம் தொடர்பாக உயர்மட்ட குழு விசாரணை அறிக்கை அதிகாரியான அமுதா மற்றும் திருநெல்வேலி சார் ஆட்சியர் விசாரணை அறிக்கையை தனக்கு வழங்க கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி இளங்கோவன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரரின் தரப்பு அம்பாசமுத்திரம் காவல் நிலையத்தில் பதிவான சிசிடிவி காட்சிகளை ஒப்படைக்க வேண்டும், அமுதா ஐஏஎஸ் அறிக்கையை மனுதாரருக்கு வழங்க வேண்டும், மனு தாக்கல் செய்து 3 மேலாகியும் அரசு தரப்பில் தற்போது வரை பதில் மனு தாக்கல் செய்யவில்லை என வாதிடப்பட்டது. இதனை பதிவு செய்த நீதிபதி அரசு பதில் மனு தாக்கல் செய்ய இவ்வளவு கால தாமதம் ஏற்படுவது ஏன், தாமதிக்காமல் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என கூறி வழக்கு விசாரணை வரும் டிசம்பர் 15 ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். கனிமொழி செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.